பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முயலை பேஸ் பண்ணியே நாங்கள் டாஸ்க்கை ட்ராவல் பண்ண போகிறோம். முயல் டாஸ்க் ஒன், டாஸ்க் டூ, டாஸ்க் த்ரீ, டாஸ்க் ஃபோர் அப்படின்ன மாதிரி இந்த டிக்கெட் ஃபினாலே முடிச்சிடலாம் அப்படின்ன மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. குறிப்பாக இந்த லக் ஃபேக்டரை வச்சு தான் கேமே நடத்துவோம் அப்படின்ன மாதிரி முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணியே ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்கன்றது எனக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிச்சு மக்களே. இந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பரமபதம் பார்த்துருப்பீங்களே, அந்த பரமபதம் மாதிரியே ஒரு கேமை செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன, அதில் பாம்பு ஏணி இருக்கும், இங்கே க்ரீனு ரெட்டு இருக்குது, அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் இருக்குது, எலிமினேட் கார்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் இருக்குது, அப்புறம் பேக்வேர்டு இருக்குது அப்படின்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பட் அது க்ரீன் ரெட், க்ரீன்னா ஃபார்வேர்டுன்னு நினைக்கிறேன், ரெட்னா பேக்வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு கலர் மட்டும் இருக்குது அந்த இதில் பார்த்தீங்கன்னா. அதுவும் நேற்ற மாதிரி தான் லக்கி கார்டு எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கு ஒவ்வொரு கார்டு எடுத்து காட்டணும் போல் அந்த பிளேயருக்கு ஏற்ற மாதிரி மூவ்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் பரமபதம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் ஏறுறதும் இருக்கும் இறங்குறதும் இருக்குமா, அதே மாதிரி தான் இதில் நடக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஷஃப்ளிங் நடக்கும்னு போல். ஸோ எட்டு கண்டஸ்டன்ஸா, ஃபஸ்ட்டு ரவீனா வராங்கன்னா ரவீனாக்கு ஒரு கார்டு எடுப்பாங்க, அவங்க மூ. அடுத்து பூர்ணிமானா பூர்ணிமாவுக்கு ஒரு கார்டு எடுப்பாங்க, அடுத்த மூ. அந்த பேசிஸில் நடக்குது. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவீனா வந்து எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஐ மீன் எலிமினேட்டட் கார்டு எடுத்தாங்கன்னா இந்த டாஸ்க்கு விட்டு டேரெக்டாக எலிமினேட்டட் அவுட், முதல்ல வெளியே போகிற நபர். உடனே ரவீனா என்ன, சூப்பரான கார்டாக இருக்குப்பா, சரி யாரெல்லாம் நேற்று என்ன எலிமினேட் பண்ணது கைதுக்குடா அப்படின்ற மாதிரி கைதுக்கு சொல்லிட்டு பூர்ணிமா அண்ட் மாயா ரெண்டு பேரும் கை தூக்கணும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வெளியே அனுப்ப போகிறாங்க, நான் எதிர்பார்த்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன், நான் இல்லை விஷ்ணு அண்ணாவை தூக்குறேன் அப்படின்ன மாதிரி வேறு லெவலான ஒரு ஸ்மார்ட் மூங்க. ஏன்னா விஷ்ணு தான் லீடிங்கில் இருக்கார், இப்போ அவர் கேமில் வச்சுக்கிறது நமக்கு நல்லதில்லை. ஸோ விஷ்ணுவை காலி பண்ணுவோம் முதல்ல அப்படின்ன மாதிரி விஷ்ணுவை காலி பண்ண உடனே விஷ்ணு ஒரு பக்கம் அப்செட் ஆகிருப்பார் கண்டிப்பாக. ரவீனா எலிமினேட் பண்ணுவாங்கன்றது எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, உங்கள் டீம் மெம்பரே உங்களுக்கு காலி பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இது சோலோ கேமில் அவங்களுக்கு தனிப்பட்ட நபர்களை தான் எடுக்கணுமே தவிர இதுலேயும் குரூப்பாக விளாடக்கூடாது, தனியாக விளாடனா நல்லாயிருக்கும். அப்படி தான் அங்கே நடந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணிச்சந்தா இது விஷ்ணு தூக்கி அழகான ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டாங்க யார், ரவீனா அவர்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்கார் அந்த இடத்துல. தினேஷுக்கு வந்து என்னென்னா க்ரீன் கார்டு, க்ரீன் கலரில் வந்தது ஸ்வாப் வித் ஒரு பொஷன் அப்படின்ன மாதிரி பொசிஷனை ஸ்வாப் பண்ணணும். இப்போது ஸ்டார்டிங் பொசிஷனில் விசித்ரா இருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து மாயா இருக்காங்கன்னா அப்படியே ஸ்வாப் பண்ணுற மாதிரி. ஸோ மாயா மற்றும் விசித்ராக்கிட்டே ஒரு ஸ்வாப்பிங் பண்ணி விட்டார், அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிரும். அவருக்கு தேவைப்பட்ட ஆள் வந்து யார் இருக்கா ஃபஸ்ட்டு போய் வின் பண்ணுறாங்கன்னா அப்படியே வின்னிங் ரேட்டில் இருக்கவங்கள கம்மி பண்ணி இறக்கி விடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது ஒரு மூணு பேர் எலிமினேட் பண்ணிட்டாங்க. நேற்று ஜெயித்த விஷ்ணு எலிமினேட்டட், செகண்ட் பிளேஸில் வந்த மணி எலிமினேட்டட், அதுக்கப்புறம் ரவீனாவும் எலிமினேட்டட். இந்த மூணு பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க ஓகேவா. அடுத்து இருக்கிற மிச்சம் அஞ்சு பேர் தான் அந்த கேமில் விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு ஒரு கார்டு வருது. பூர்ணிமாவுக்கு வந்து என்னென்னா ரெட் கலர் ஸ்வாப் வித் ஒரு பொஷன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ பூர்ணிமா அப்படியே வந்து நிக்சனோட ஸ்வாப் பண்ணி விட்டுறாங்க. மாயாவே யாரோ ஒருத்தர் நிக்சனோட பொஷனில் ஸ்வாப் பண்ணி விட்டுறாங்க. நிக்சன் வந்து ஸ்டார்டிங் பொஷன்லேயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த 1, 2, 3, 4, 7, 8 வரையும் இருக்கிற நம்பர்லேயே ஸ்டார்டிங்லேயே இருக்கார். நிக்சனுக்கு எந்த நிலமே தெரியல, கடைசியிலே இருக்கிற மாதிரி ஸ்வாப் பண்ணி ஸ்வாப் பண்ணி நிக்சனுக்கு ஒரு பக்கம் ஆப்போசிட் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசித்ராக்கு ஒரு கார்டு வருது. என்னென்னா ரெட் கலரோ க்ரீன் கலரோ 2 steps back அப்படின்ன மாதிரி ஒரு கார்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கடைசியாக வந்து மாயாவோட ஃபேஸை வச்சு அந்த ப்ரோமோ முடியுது. என்ன மாயாவோட ஃபேஸை வச்சு ப்ரோமோ முடிக்கிறீங்க, தெரியலையே இந்த டாஸ்க்கோட வின்னர் மாயா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இந்த டாஸ்க்கு பல மணி நேரம் போகும் மக்களே, ஈஸி கிடையாது. ஏன்னா இதே மாதிரி அல்டிமேட்டில் ஒன்று நடந்தது, தாயபாச உருட்டி 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 கேம் விளையாடுறது கிட்டத்தட்ட அது ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா ரம்யா பாண்டியன் என்ட்ரி, அது ரம்யா பாண்டியன் என்ட்ரி அப்போ வந்து அந்த டாஸ்க் விளையாடிட்டு இருப்பாங்க, எண்டே கிடையாதா போயிட்டுருக்கோம் மக்களே, அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கும் வந்து ரொம்ப நேரம் போக போகுது. இதுலேயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது, எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி இன்றைக்கும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.